இப்போ நீங்கள் பார்த்துக்கிற செடி வந்து நிலவேம்பு. இந்த நிலவேம்பு வந்து நல்லா கசப்பாக இருக்கும். கடித்து பார்த்திங்கன்னா வந்து இலையை வந்து லேசாக வந்து கடித்து பார்த்திங்கன்னா கடுமையான கசப்பாக இருக்கும். இந்த கசப்பு சுவை வந்து நுண் உயிர்களை வந்து அதாவது கிருமிகளை வந்து கொல்லக்கூடியது. மலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு, ஒரு வைரஸ் காய்ச்சல்லாம் வந்து இந்த இலையை வந்து நம்ம ஆஞ்சு ஒரு ஒரு லிட்ரு தண்ணியை வந்து அரை லிட்டரை ஆக்கி அந்த அரை லிட்டர் தண்ணியை காலையில் 50 மில்லி சாயங்காலம் 50 மில்லி ஒரு 2 நாள் அது 3 நாள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய காய்ச்சலாக இருந்தாலும் குணமடைஞ்சிடும், காய்ச்சல் வந்து பறந்துடும். சின்ன குழந்தைகளுக்கு வந்து அளவு கொஞ்சம் குறைச்சிக்குங்க, ஒரு 25 மில்லி இந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்குங்க. கடுமையான கசப்பு சுவையுடையது. இப்போ யதார்த்தமாக ஏதாவது பாம்பு கிம்பு எதாவது கடிச்சிச்சுனா கூட இந்த கடுமையான கசப்பு தன்மை உள்ள அந்த செடி வந்து கொஞ்சம் அரைச்சி அந்த கடிவாயில் கட்டிட்டு கொஞ்சோன்னு அரைச்சி கொஞ்சம் முழுங்கிட்டோம்னா நஞ்சை முறிக்கக்கூடியது, பாம்பு நஞ்சையும் முறிக்கக்கூடியது. சிறிய இது நிலவேம்பு, இந்த நிலவேம்பு பார்த்துக்குங்க. மேலே அந்த பூவெலாம் அடையாளம் பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு காய்ச்சல் ஈச்சல்னு சொல்லி கைகால் மூட்டு வலி முழங்கால் வலி நிலையாமல் இந்த இலையை வந்து கஷாயம் போட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய காய்ச்சலாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவதிப்பட தேவையில்லை, சீக்கிரத்தில் காய்ச்சல் வந்து குணமாயிடும்.